இந்தியாவில் கொரோனாவுடைய செகண்ட் வேவ் ஆரம்பிச்சு ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்கு. இதனால இந்தியாவிலேருந்து வர ஃபிளைட்ஸ் நிறைய கண்ட்ரிஸ் பேன் பண்றாங்க. அதில் ரெண்டு முக்கியமான கண்ட்ரிஸ் ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு. இதோடைய எஃபெக்ட் எங்கே தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎலுடைய ஓவர்சீஸ் பிளேயர்ஸில் தெரிஞ்சுது. உங்களுக்கே தெரியும் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த சில ஐபிஎல் பிளேயர்ஸ் வந்து அப்படியே ஐபிஎல்லேருந்து விலகிட்டாங்க. ஏன்னா பேன் பண்ணுறாங்க, திரும்ப நாட்டுக்கு போக முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக கிளம்பிட்டாங்க. சில முக்கியமான ஐபிஎல் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு வந்து பிசிசி என்ன பண்ண போகிறாங்கன்னா ஐபிஎல் முடிஞ்சதுக்கப்புறம் சேஃபாக நாட்டுக்கு அனுப்பி வைக்க போகிறாங்க. அது வந்து அவங்க உறுதியாக இருக்காங்க. ஆனால் நியூசிலாண்டு கதைன்றது வேற. என்ன பண்ண போகிறாங்க நியூசிலாண்டு அப்படின்னு பார்க்கும்போது, நியூசிலாண்டுக்கு வந்து ஐபிஎல் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது மே 30 அந்த ஐபிஎல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க இங்கிலாந்து போக வேண்டிய கட்டாயம். ஏன்னா அங்கே வந்து இங்கிலாந்துக்கு எதிராக ஒரு 2 டெஸ்ட் மேட்சஸ் விளையாட போகிறாங்க. அந்த டெஸ்ட் சீரீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியாவுக்கு எதிராக வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் விளையாட போகிறாங்க. எல்லாருக்குமே தெரியும் அது வந்து June 18 சவுத்தாம்டன்ல நடக்க போகுது. ஸோ இப்போ நியூசிலாண்ட் டீம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூசிலாண்டுக்கு போகாமல் டைரெக்டாக இங்கிலாந்துக்கு போவாங்க. ஏன்னா நியூசிலாண்டுக்கு போனால் அங்கே 14 டேஸ் குவாரண்டைனில் இருக்கணும். குவாரண்டைனில் இருந்து அப்புறமா டெஸ்ட்லாம் எடுத்து திரும்பவும் இங்கிலாந்து போகிறது சாத்தியமே கிடையாது, அதுக்குள்ளே முடிஞ்சிடும். ஸோ என்ன பண்ண போகிறாங்க, டைரெக்டாக இங்கிலாந்துக்கு போவாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, நியூசிலாந்து பிளேயர்ஸும் இந்தியன் பிளேயர்ஸும் ஒன்றா இங்கிலாந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றாங்க. இப்போ இங்கிலாந்துக்கு எதிராக நியூசிலாந்து டீமுடைய 20 மெம்பர் ஸ்குவாடு ஒன்று அறிவிச்சாங்க. அந்த 20 மெம்பர் ஸ்குவாடை வந்து 15 மெம்பர் ஸ்குவாடாக ட்ரிம் பண்ணுவாங்க. எதுக்குன்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்காக. இப்போது ஐபிஎல்ல சில நியூசிலாந்து பிளேயர்ஸ்லாம் விளையாடுறாங்க, ஒரு 10 பிளேயர் விளையாடுறாங்க. அதில் கேன் வில்லியம்ஸன் கேப்டனாக இருக்கார், நியூசிலாந்து டீமுடைய கேப்டனாக இருக்கார் அவர். அப்புறமா ட்ரென் போல்ட், கேல் ஜேமிசன், மிச்சல் சன்னர் இவங்கெல்லாம் டெஸ்ட் ஸ்குவாடில் இருக்காங்க. மற்றவங்கன்னு பார்த்தா ஸ்காட் குக்லின், ஜிம்மி நீஷம், ஆடம் மில்னே, ஃபின் ஆலன், லாக்கி ஃபெர்குசன், டிம் செஃபர்ட் இவங்கெல்லாம் டெஸ்ட் ஸ்குவாடில் இல்லை. ஸோ நியூசிலாந்து டீம் டைரெக்டாக இங்கிலாந்து போய் இங்கிலாந்துக்கு எதிராக டெஸ்ட் சீரீஸ் விளையாடி அப்புறமா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் இந்தியாவுக்கு எதிராக விளையாட போகிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்காக நாமளும் காத்திருக்கலாம். பை.